டிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரபியா சம்பத். இன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக பிடி நியூஸ் மிக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். பெங்களூருவில் இருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வந்த பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திண்டுக்கல் சென்றடைந்தார். திண்டுக்கல் சென்றடைந்த பிரதமர் மோடியை தமிழக அரசு சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் வரவேற்றார். அப்போது பிரதமர் மோடியிடம் தமிழ் நாவலான பொன்னியின் செல்வன் ஆங்கில மொழிபெயர்ப்பு புத்தகத்தை பிரதமர் மோடியிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து நலம் விசாரித்து கொண்டாங்க. மேலும் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி பிரதமர் மோடி சிறப்பித்தார். மேலும் இந்த விழாவில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இன்று மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 22 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இந்தியாவிலேயே உயர்கல்வியில சிறந்து விளங்குற மாநிலம் தமிழ்நாடு தான். இதனை மேலும் வலிமைப்படுத்த புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றிட்டு வருது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என மேடையிலேயே பிரதமர் மோடியிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வச்சாரு. மேலும் தென்னிந்திய மொழிகளை அனைவருமே கற்க வேண்டும், அதிலும் தமிழை வந்து கற்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் கூறியதா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டாரு. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் முதல்வர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வணக்கம் என கூறி தனது உரையை வந்து பிரதமர் மோடி தொடங்கினார். அப்போது காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றது மிகப்பெரிய ஊக்கம் அளிக்குது. கிராமத்தின் ஆன்மா, நகரத்தின் வசதி, காந்தியின் முக்கிய குறிக்கோள் கிராமப்புற வளர்ச்சி தான். கிராமத்திற்கும் நகரத்திற்கும் எந்த வேறுபாடு இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை நாம் எட்டியிருக்கிறோம். சுதேச இயக்கத்தின் மையப்புள்ளியாக இருந்தது வந்து தமிழ்நாடு தான். சங்க காலத்திலேயே தமிழர்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு குறித்து விழிப்புணர்வுடன் இருந்திருக்காங்க. தமிழகத்தின் மொழி கலாச்சாரத்தை கொண்டாட காசி தயாராக இருக்கு. தேச ஒற்றுமையில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசினார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு பிறகு பிரதமர் மோடி மதுரைக்கு வந்து புறப்படுறதுக்காக இருந்தார். ஆனால் அவர் ஹெலிகாப்டர் மூலமாக புறப்படலை. ஏன்னா வானிலை காரணமாக சாலை மார்க்கம் வழியாக தான் மதுரை விமான நிலையத்துக்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்த நளினி உட்பட 6 பேரை உச்சநீதிமன்றம் இன்று வந்து விடுதலை செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளன் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். பேரறிவாளன் விடுதலையை மேற்கோள் காட்டிதான் இந்த 6 பேரையும் இன்று வந்து விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் பரிந்துரைச்சிருக்கு. நளினி, முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயாஸ் ஆகிய 6 பேரையும் பி.ஆர். கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு தான் இன்று வந்து விடுதலை செஞ்சு உத்தரவிட்டிருக்கு. அவங்க குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவை பயன்படுத்தி தான் இந்த 6 பேரையும் விடுதலை செய்வதா உச்சநீதிமன்றம் தன்னோட தீர்ப்பில் தெரிவிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் முதல்வர் மு க ஸ்டாலின், மக்களாட்சி கோட்பாட்டிற்கு வரலாற்று சிறப்புமிக்க அணிந்துரையாக 6 பேர் விடுதலைக்கான தீர்ப்பு அமைந்திருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தீர்மானங்களை, முடிவுகளை நியமன பதவிகளில் இருக்கும் ஆளுநர்கள் கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஒரு ஆதாரம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தீர்ப்பை வரவேற்று அறிக்கை வாயிலாக கருத்தும் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு வருது. அதனைத் தொடர்ந்து இன்று பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வலுப்பெற்று இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுது. இது வடமேற்கு திசையில் தமிழகம், புதுச்சேரி, கடற்கரை பகுதியை நோக்கி நகரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருக்கு. இதில் 21 இடங்களில் கனமழை பெய்திருக்கு. அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு.
அடுத்த 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, காரைக்கால் மற்றும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். அதனால ரெட் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவின் 5வது வந்தே பாரத் ரயில் சேவையை பெங்களூரில் பிரதமர் மோடி கொடியசைத்து இன்று வந்து தொடங்கி வைத்தார். இது சென்னை டு மைசூர் வரை செல்லக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின். புதன்கிழமையை தவிர்த்து அனைத்து நாட்களிலையும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை டு மைசூர் வரை இயக்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயிலோட கட்டண விவரம் வெளியாகியிருக்கு. வந்தே பாரத் ரயிலில் சேர் கார் வகுப்பில் பயணிக்க எவ்வளவு கட்டணம், எக்ஸிக்யூட் கார் வகுப்பில் பயணிக்க எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறத குறித்த விவரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்னை டு மைசூர் வரைக்கும் சேர் கார் வகுப்பில் 1200 ரூபாய், எக்ஸிக்யூட் கார் வகுப்பில் 2295 ரூபாய், சென்னை டு காட்பாடி வரைக்கும் செல்ல சேர் கார் வகுப்பில் 495 ரூபாய், எக்ஸிக்யூட் காரில் வந்து 950 ரூபாய். சென்னை டு கேஎஸ்ஆர் பெங்களூரு வரை செல்ல சேர் காரில் 995 ரூபாய், எக்ஸிக்யூட் காரில் 1885 ரூபாய். கேஎஸ்ஆர் பெங்களூர் டு மைசூர் வரைக்கும் செல்ல சேர் காரில் 515 ரூபாய், எக்ஸிக்யூட் கார் வகுப்பில் 985 ரூபாய். இந்த கட்டண விவரத்தை தான் இன்று வந்து வந்தே பாரத் ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. இந்த கட்டணம் சதாப்தி ரயிலை விட 200 ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. 10 ஆண்டுகளுக்கு 1 முறை ஆதார் விவரங்களை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு இன்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ஆதார் அட்டையை 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றவர்கள் உடனடியாக தங்களது வீட்டு முகவரி, பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதை வந்து அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திலையும் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம், இல்லை என்றால் மத்திய அரசோட மை ஆதார் வெப்சைட்டிலும் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கான இடைத்தேர்தலில் 5 இந்தியர்கள் வந்து வெற்றி பெற்று அசத்தியிருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அவைக்கான இடைத்தேர்தல் கடந்த 8ஆம் தேதி வந்து நடைபெற்றது. இதில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த 5 இந்தியர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கான இடைக்கால தேர்தல் நடைபெற்றது. இதில் 5 இந்தியர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் கடந்த 8ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கையின் போது செனட் சபையில் 21 இடங்களில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சியும், 14 இடங்கள் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியும் பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாங்க. இதில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த அமிபெரோ, ராஜா கிருஷ்ணாமூர்த்தி, ஸ்ரீ தனதேர், ரோஹித் கண்ணா, பிரமிளா ஜெய்பால் உள்ளிட்ட 5 இந்தியர்கள் குடியரசுக் கட்சியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. ட்விட்டர் எலான் மஸ்க் வசம் போனதிலிருந்து அவர் பல்வேறு மாற்றங்களையும் அதிரடி நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு வராரு. அதில் மிக குறிப்பான ஒன்று தான் இந்த ப்ளூடெக் விவகாரம். ப்ளூடெக் இனிமேல் நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாத கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு எலான் மஸ்க் அறிவிச்சிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கான கட்டண விவரமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கான கட்டண விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாதம் 719 ரூபாய் கட்ட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இந்த ப்ளூடெக் திட்டம் வந்து இந்தியாவிலையும் அமலுக்கு வந்திருக்கு. நேற்று நடைபெற்ற T20 உலகக்கோப்பை 2வது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்திடம் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியை தழுவியிருந்தது. இந்த நிலையில் விராட் கோலி ஒரு உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்காரு. அதிலும் ஆஸ்திரேலியாவில் எங்கள் கனவை அடைய முடியாமல் இதயங்களில் ஏமாற்றத்துடன் செல்கிறோம். ஒரு அணியாக நிறைய நல்ல நினைவுகளை எடுத்து செல்கிறோம். இதிலிருந்து எங்களை இன்னமும் மேம்படுத்தி கொள்வோம். இந்த ஜெர்சியை அணிந்து எங்கள் நாட்டை பிரதிநிதித்துவம் படுத்துவதில் எப்போதும் பெருமைப்படுகிறேன். மைதானங்களில் எங்களை ஆதரித்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு விராட் கோலி ஒரு மிக உருக்கமான பதிவை தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு.
விஜயின் வாரிசு திரைப்படம் பொங்கல் அன்று வெளியாக இருக்கு. அண்மையில தான் விஜய் பாடியிருந்த ரஞ்சிதமே பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மிகப்பெரிய அளவில் நடத்த படக்குழு திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 24 சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் அந்த படத்தில் நடித்திருக்கிற பிரபலங்கள் மட்டுமின்றி பல்வேறு திரை பிரபலங்களும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் மிக சுருக்கமாக PT News Mix மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.